ஆளுநர் சட்டமன்ற மாண்பை மீறுகிற போது அதை அந்த மாண்பை காப்பாத்தினதே இந்த ஆண்டின் முதல் பெரிய சாதனைன்னு திரு ஜென்ராம் குறிப்பிட்டார். நிச்சயமா அது தவறான கருத்து. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 124, ஆர்டிகல் 176, ஆர்டிகல் 194 சப்செக்ஷன் 2 இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் 176 படி அவர் முதலமைச்சருடைய உரையை படிக்க வேண்டும் என்றே இல்லை. இதில் ஆளுநருடைய உரையை கேலி கூத்தாக்கியது எதிர்கட்சிகள், திமுக கூட கொஞ்சம் குறைச்ச. ஏன் சொல்றேன்னா, இந்த உரையை படிக்கணுங்கிறது மரபு, நான் ஒத்துக்கிறேன். மரபு பெருசா சட்டம் பெருசா? சட்டம் பெருசா அரசியலமைப்பு சட்டம் பெருசா? மரபோட பெருசு சட்டம், சட்டத்துக்கு மேல முக்கியத்துவம் அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 176 படி ஆளுநர் படிக்க வேண்டும். இப்ப ஒரே எழுதி கொடுத்ததுனா அவர் வெளி மாநிலத்திலே வராரு, சாதனைகள் அதெல்லாம் இது பண்ணலாம், நான் தவறு சொல்ல. ஆனால் ஒரு ஆளுநர் பேசிக்கொண்டு இருக்கும் போது, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் 50 பேர் உட்காந்து வெளியே போ வெளியே போ ஆளுநர் வெளியே போன்னு நின்று சுத்தி கத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நிலைமை என்ன? ஹி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஒரு ஆளுநருடைய உரையை அவருடைய டியூட்டியை செய்ய விடாமல் தடுத்தது ஆர்டிகல் 124 படி ஐபிசி கிரைம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. இதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் நிச்சயம் பொறுப்பு. இதுல பெரிய கூத்து என்னன்னா, இன்னைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி அறிவிப்பு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் பேசி முடிச்சதும் தேசிய கீதம் முடிச்சதும் சபை முடியும். நடுவில் யாரும் பேச முடியாது. சட்டசபையில் முழு உரிமை உள்ளவர் ஆளுநர், அடுத்த சபாநாயகர். புரியுதுங்களா? ஆளுநருடைய உரிமையை தடுப்பது, போடு கையை விட்டு காட்டுவது, நிச்சயம் இது கற்காலத்தில் நாம் இருக்கிறோமா என்கின்ற சந்தேகம் உள்ளது. ஒரே நிமிஷம். அதாவது ஆளுநர்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி அவருக்கு full power இருக்கு. இல்ல இந்த நீங்க சொன்ன அந்த ஆர்டிகல் 175ல 75 ஆ 6 ஆ ரெண்டு சொன்னீங்க. ஆர்டிகல் 124 76 184 பட் 176 ல சொல்றீங்களா? அதுல அரசு தயாரிச்சு கொடுத்த உரையை வாசிக்கணும்னு அவசியம் இல்ல. மரபு அவரா சொந்த வாசகங்களை போட்டு படிச்சுக்கலாம். ஆளுநர் உரை தான் இருக்கு. மரபு முதல் சட்டசபை ஆண்டு துவக்கத்தில் ஆளுநர் உரை இருக்கு. முதலமைச்சர் எழுதி கொடுத்தது வீரியம், திராவிட மாடல் அப்படிலாம். காமராஜருக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணல் அம்பேத்கருக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம்? காமராஜரை அண்டர் காத்தாங்க. காமராஜர் கோடி சொல்றாங்க, திமுக காங்கிரஸ் படிச்சு. நான் சொல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆளுநர் உரையை பேச விடாமல் தடுக்கும் போது சபாநாயகரும் முதலமைச்சரும் பேச வேண்டாம் அப்படின்னு தடுக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், இது ஒரு மரபு சார்ந்த இது. அப்ப அவர் மேல கோபத்தை ஏற்படுத்தும் போது அவர் ரியாக்ட் பண்ணார். அவர் வெளியிட பிரச்சனையும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு இதுல. ஆனால் வாட் இஸ் த ப்ராக்சிமேட் காஸ்? ஒரு ப்ராக்சிமேட் காஸ், இப்ப சுனாமி வருதுதா, அதுக்கான ப்ராக்சிமேட் காஸ் எர்த்குவேக். புரியுதுங்களா? சுனாமி எர்த்குவேக் பண்ணுது இந்தியா லெவல்லையே. இதான் முதல் தர வருத்தம் வருத்தக்கூடியது. இது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆளுநரை அமைத்தது மிகப்பெரிய அவமானம். எப்படி என்னுடைய சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை விளக்கம் கேட்கிறேன், சொன்னதுக்கு நான் விளக்கம் கேட்கிறேன். இப்போ ஆளுநர் அரசு கொடுத்த உரையில இருந்த சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு படிக்கிற போதும், இவராக சொந்தமாக வார்த்தைகள் சில போட்டு படிக்கும் போதும் அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல ஆளுநர் பேச தொடங்கும் போது காங்கிரஸ் இடதுசாரிகள் வீசிக்க தொண்டர் சட்டம் முழக்கம் தமிழ்ல பேசுறாங்க. வரப்பு இது உயருங்கிறது தமிழ்ல அழகா பேசிட்டு இருக்காரு. அது பேசி இஷ்யூ கொஸ்டினுக்கு வந்துடும். இப்ப நமக்கு கொஸ்டினை உள் வாங்கிக்கங்க, அது பதில் சொல்லுங்க, நான் அப்பதான் சொல்லுங்க. அந்த முழக்கமிட்டதை சபாநாயகரும் முதல்வரும் கண்டிக்கல, சட்டமன்ற உறுப்பினர் கண்டிக்கலங்கிறது ஒரு இஷ்யூ. ஆமா, ஏனா திமுகவுல முடிஞ்சிச்சு, நம்ம பேசிட்டோம், அதுலயே நம்ம விளக்கம் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் பேசிட்டோம். ஏனா திமுகவுடைய அடிமைகள் தான் அவங்கள. ஒன்னு, இரண்டாவது இல்ல மத்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இல்ல நீங்க நாகரிகமான வார்த்தை விவாதங்களை எல்லா விருந்தினர்களுக்கும் மரியாதை கொடுங்க. கேள்வியே உள்வாங்கல நீங்க எல்லோருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு மேல பிரீஃப் பண்ண வேண்டியது சொல்லுங்க. நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுநர் பேசும்போது முற்றுகையிட்டாங்க, சபாநாயகரும் முதலமைச்சரும் கண்டிக்கலங்கிறது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது வந்து சபாநாயகர் அரசு கொடுத்த உரையில இருந்த சில வார்த்தைகளை தவிர்க்கும் போதோ சொந்தமா சில வார்த்தைகளை போட்டு பேசும்போதோ இவங்க ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுன்றீங்களா? இல்லைங்க, முதல்லயே ரியாக்ட் ஆரம்பிச்சு முதல்லயே இவர் ஏக கூப்பிடுறாங்க, கூப்பிட்டா அப்ப பேச உடனுமா வேண்டாமா? இல்ல சார், அது நீங்க ரெண்டா பிரிங்க. அது திமுகவுடைய கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் தனி, அரசு முதலமைச்சர் சபாநாயகருடைய நடவடிக்கைகள் தனி. அது தனியா நம்ம பிரிச்சு அதை வந்து நம்ம கேட்போம். ரெண்டு, நீங்க ஆளுநர் வந்து அரசு கொடுத்த உரையில் இருந்த சில வார்த்தைகளை தவிர்க்கும் போதும் சொந்தமா சில வார்த்தைகள் போட்டு பேசும்போதும் இவங்க ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுன்றீங்களா? முதலமைச்சரோ அதாவது விதியை தளர்த்தி இருக்க கூடாதுன்றீங்களா? மரபு வந்து முக்கியமா, சட்டம் முக்கியமா, அரசியலமைப்பு சட்டம் முக்கியமான அரசியலமைப்பு சட்டப்படி அவர் உரிமை அவர் எல்லாம் பேசலாம். ஆனால் இந்திய இறையாண்மைக்கு, தமிழக இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி பேசியிருந்தா முதல்ல கொடி பிடிச்சிருப்பானே.